ஆப்ஜெக்டாக நம்ம டச் பண்ணுறது மூலயமா சார்ஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அதுக்கு தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஈஸியாக சார்ஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்டக்ஷனுக்கு த சேம் அதே தான் நம்ம எது பார்த்தோம் இல்லையா, கிளாஸ் ராடும் எபடைட் ராடும், அது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ராட் இருக்குது, எபோனைட் ராட் இருக்குன்னா, அந்த எபோனைட் ராடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளன் குளோத்தால் நல்லா நம்ம ரப் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த உள்ளன்லேருந்து எங்கே டிரான்ஸ்மிட் ஆகுன்னு பார்த்தோம், எபோனைட் ராடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த எபோனைட் ராடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப இது இப்போ எபோனைட் ராடு என்ன சார்ஜாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் எப்போதுமே என்ன பண்ணும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ மைனஸ் நிறைய அந்த எபோனைட்டுக்கு வர்றப்ப அந்த எபோனைட்டு சார்ஜ் இப்போ எப்படி இருக்கும், நிறைய மைனஸ் சிம்பிள் பெற்றிருக்கிறதுனால சைன் இருக்கிறதுனால அது நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேப்பர் சிலிண்டருக்கு இடையே கிட்டக்க நம்ம கொட்டுட்டு போகிறப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் சிலிண்டர்ஸ்லேருந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, சிலிண்டர் வந்து ராட் பக்கத்தில் பட்டோன்னே சம் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு த பாசிட்டிவ், அதாவது இந்த பேப்பருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா எக்ஸஸாக இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அந்த பேப்பர் சிலிண்டருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ டிரான்ஸ்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த பேப்பர் சிலிண்டர் என்ன பண்ணிக்கணும்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் எடுத்துக்கும். ஆனால் அதுலேயும் ஈக்குவல் அமௌண்ட் வர்றப்ப என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலேருந்து அது பிரிகிறதுக்கு அதோடய நெகட்டிவ் சார்ஜ், பேப்பரில் இருக்கக்கூடிய பேப்பர் சிலிண்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிட் ஆகி அதனுடைய எண்டுக்கு வர்றப்ப ரெண்டும் ரிப்பேல் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டு இருக்கிறப்ப ஹையர் அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜ் பாடிஸ் என்ன பண்ணிக்கும்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் கம்மியாக இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சியாக இருக்கக்கூடிய பாடிஸுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட் ஆகும். இது எவ்வளோ நேரம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பாடிஸும் ஈக்குவலான அமௌண்ட்டு எலக்ட்ரான்ஸ் அட்டைன் ஆகிற வரைக்கும் நடக்கும். ரெண்டும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தோம்னா, ப்ளஸ் பார்ட்டிக்கல் அதனுடைய எட்ஜுக்கு வந்து அது ரிப்பேல் ஆகிடும். கிளியராமா? அப்போ ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுறது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா சார்ஜ், அதுக்கு கண்டக்ஷன்னு பேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டக்ஷன். இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ இது வரைக்கும் நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா, ஃப்ரிக்ஷன் ப்ராசஸ்லையும் கண்டக்ஷன் ப்ராசஸ்லையும் சார்ஜஸ் டிரான்ஸ்மிட் ஆச்சு. ஆனால் இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறதுல சார்ஜ்டு பாடிஸை டச் பண்ணாமையே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய சார்ஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நியூட்ரல் பாடி இருக்குது. நியூட்ரல் பாடினா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் பாடிஸில் ஒரு சார்ஜ்டு பாடிஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சார்ஜ்டு பாடிஸை எடுத்துகிட்டு போகிறப்ப என்னாகுது, இதில் இருக்கக்கூடிய மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது இங்கே வந்தோடனே இந்த நியூட்ரலாக இருந்ததோட எட்ஜ் என்ன ஆகிட்டுன்னு பாருங்கள், இங்கே ஆப்போசிட் சைன் வந்ததுனால இது இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இதுக்கும் ஆப்போசிட் சைன் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அக்குமுலேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஆப்போசிட் சைடை நம்ம எத்தனை பூமிக்கு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்து கம்பின்னு நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அதை ஜாயின் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் கீழே கொடுக்குறோம். இப்போ இந்த நெகட்டிவ் இங்கே போய் டச் பண்ணுறப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ஜ்டு பாடிஸ்லேருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கெயின் பண்ணுது. அப்போ என்ன நடக்குது, அந்த ஆப்ஜெக்ட் போய் இதில் டச் ஆகவே இல்லை. பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே தெரியும், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறப்பயே அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அட்ராக்ட் பண்ணி எடுக்குது. இது இண்டக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பாருங்கள், ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் வந்து இருக்கிறதா நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று வந்து அதிகமான அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன வந்து பார்த்தோம்னா, அதிகமான அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸஸான எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இன்னொரு மெட்டோஸ்பியரில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மோர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கே என்ன கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்டாலிக் ஒயர் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லேருந்து, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பியர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்பியருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஆமாண்ணா, இப்படி டிரான்ஸ்மிட் ஆகும். இது எவ்வளோ நேரம் டிரான்ஸ்மிட் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெண்டு ஸ்பியரும் ஈக்குவலான அமௌண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் வர்ற வரைக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில என்ன ஆகிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை பொட்டன்ஷியல்னு பேர்.
பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இதுக்கு என்ன பேர், ஹை பொட்டன்ஷியல்னு பேர். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா லோவர் பொட்டன்ஷியல்னு பேர். லோவர் பொட்டன்ஷியல், இந்த ஸ்பியருக்கு லோவர் பொட்டன்ஷியல்னு பேர். அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்போதுமே எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தோம்னா லோவர் பொட்டன்ஷியல்லேருந்து தான் எங்கே டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தோம்னா ஹையர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரான்ஸு டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பேர். தட் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு, ரெண்டு பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, அதுக்கு எதாவது என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டேஜ்னு பேர். ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் ஃப்ளோ ஆகும். எப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஓகேவா? அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ளோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு பேர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா என்னென்னு? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதான் எலக்ட்ரான்ஸு. எலக்ட்ரான் தான் எப்போதுமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. இதுதான் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லோவர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு போகுது, ரெண்டு ஈக்குவலாக வரைக்கும் நடக்குது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பேர். இதோட வேரியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம்னா வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் என்ன நினச்சாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜை தான் என்ன பண்ணுது டிரான்ஸ்மிட் பண்ணுது சார்ஜஸை அப்படின்னு நினச்சாங்க. அந்த ஃப்ளோவுக்கு என்ன பேருன்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொன்னாங்க. ஓகேவா? இந்த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறத பற்றி அவங்க எங்கேயிருந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னு நினச்சாங்க. கிளியரமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ராஸ்கோப். இந்த எலக்ட்ராஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சார்ஜ் பெற்றிருக்கா, ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா, எவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இந்த எலக்ட்ராஸ்கோப்பு. இது 1060 பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு வில்லியம் கில்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இதை வந்து இன்வெர்ட் பண்ணாங்க. இதுதான் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சயின்டிஃபிக்கல் ஃபீல்டில் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ராஸ்கோப் தான். ஓகேவா? இதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெசோரியம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த வெசோரியம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் ரெண்டே ரெண்டு மெட்டல் நீடு மட்டும் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே தொங்கும். அது வழியாக என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜஸ் வந்து மெட்டல் வழியாக அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் 2 types இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிட்பால் எலக்ட்ரோஸ்கோப்பு, செகண்ட் ஒன்று கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பு. ஓகேவா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நியராக நாப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது இது வந்து இந்த எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது மெட்டல்ஸால் மோஸ்ட்லி ஜென்ரலாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கண்டக்ஷன் ப்ராசஸ் இருக்கிறது மெட்டல்ஸுக்கு தான். அதனால் எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது எதால் மேடப்பாக ஆயிருக்கும்னா கண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கக்கூடியது ஜென்ரலாக மெட்டல்ஸால் ஆனது. இது எந்த பிரின்சிபல்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லைக் சார்ஜஸ் ரிப்பேல் ப்ராசஸில், அதாவது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்ன ஆகும் ரிப்பேல் ஆகும் இல்லையா, அந்த ப்ராசஸில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்கோப்பில் ரெண்டு மெட்டல் ஷீத் வந்து ஹேங்க் ஆகிருக்கும். அது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெட்டல் ராடோட, அந்த மெட்டல் ராடோட எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நாப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் நாபு, இது மெட்டல் ராடு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மெட்டல் ஷீத்து. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்கோப்பு. இது வந்து ஒரு கிளாஸ் ஜார்குள்ளார இதை வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த நாப் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை க்ளோஸாக கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா இந்த மெட்டல் பிளேட்ஸு, இந்த மெட்டல் பிளேட்ஸ் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். ஆமாம் இல்லையா? இங்கே என்ன இருக்கோ அதுக்கான ஆப்போசிட் சார்ஜஸ் இங்கே இருக்கும். இது எங்கே இது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த லீஃப் வழியாக மேலே போகும். இப்போ இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி போகிறப்ப இது ரெண்டும் என்ன ஆகுது, ஆப்போசிட் ஆப்போசிட் சார்ஜாக இருக்குது. அப்போ சேம் சார்ஜஸாக இருக்குது. சேம் சார்ஜஸாக இருந்தால் அது என்ன பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று ரிப்பேல் ஆகும். அப்போ அதனுடைய இப்படி தொங்கிட்டு இருக்க இப்படி கீழே இருக்குன்னா இது ரெண்டும் என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று விலகல் அடைஞ்சு இப்போ இங்கே சார்ஜ் வந்து அங்கே நியூட்ரல் ஆகிற வரைக்கும் நடக்கும். இப்போ இதுவே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நாப் கிட்டக்கு நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா
இது என்ன பண்ணுது, பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி போகுது. அப்போ இதோட எண்டு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்போ இதுக்கு இது ஆப்போசிட்டாகவும் இங்கே இது ஆப்போசிட்டாகவும் இருக்கு இல்லையா. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜஸாக இருக்கிறதுனால இது ஒன்றோட ஒன்று என்ன ஆகும், ரிப்பேல ஆகுது. இப்போ கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது யார் டிசைன் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரஹாம் பென்னட் அப்படிங்கிறவர் 1787 இந்த கோல்டு லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோஸ்கோப்பை வந்து டிசைன் பண்ணாங்க. இது கோல்டாலையோ அல்லது சில்வரோ இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேட் இருக்குல்லையா, நம்ம வந்து மெட்டல் ஷீத்துன்னு பார்த்தோம். அந்த மெட்டல் ஷீத்துக்கு பதிலாக இந்த இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கோல்டாலான ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து என்னத்தினால ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரான்ஸ் சொல்லக்கூடிய பித்தளை அளவுதான் ஆயிருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜர் பார்ட்டிகல்ஸை இதுக்கு க்ளோஸா நம்ம கொண்டுட்டு வர்றப்ப இதுக்கான ஆப்போசிட் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகும். எங்கன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ஃபார்ம் ஆகி இந்த லீஃபுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ இந்த சார்ஜ் இங்கே வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த கோல்டு லீஃப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் ஆகுது. இதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கா, ப்ரெசன்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இந்த எலக்ட்ரோஸ்கோப்பு. புரியுதாப்பா? சரி, இப்போ இதில் ரெண்டு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங்கு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜிங்கு. இப்போ சார்ஜிங் அப்படின்னா என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம்னா சார்ஜிங் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஆஃப் த கோல்டு லீவ்ஸில் வந்து இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. எங்கேருந்து? பிராஸ் ராட்லேருந்து. எங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கோல்டு லீஃபுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம்னா சார்ஜிங்னு பேர். அடுத்தது எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னன்னா இந்த கோல்டு லீவ்ஸில் இருந்துச்சு இல்லையா, இப்போ கிளாஸ் இந்த பிரான்ஸ் வழியாக இருக்கக்கூடிய சார்ஜ் கோல்டு லீஃபுக்கு டிரான்ஸ்மிட் ஆனதுக்கு சார்ஜிங்னு பேர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கும், அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோடைய ரியல் பொசிஷன் நார்மல் பொசிஷனுக்கு மட்டும் மறுபடியும் திரும்பி போயிடுது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னு பேர். அதாவது த கோல்டு லீவ்ஸ் ரிசீவ் தேர் நார்மல் பொசிஷன் ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோல்டு லீஃப் என்ன ஆயிடுது அதோட நார்மல் பொசிஷனுக்கு வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன ஆயிட்டு லாஸ் ஆகுது. ஓகேவா? திஸ் ப்ராசஸ் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பேர். ஓகேவாப்பா?